வணக்கம் அண்ட் வெல்கம் டு டி கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைட்டில் பார்த்துருக்கீங்க, குழந்தையோட ஹார்ட் பீட் எப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு தருணம் அல்லது டைம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். கன்சீவ் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே நமக்கு வந்து எப்போ குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்போம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹார்ட் பீட் எப்போ கேட்பாங்க, எப்படி கேட்போம், நமக்கு எப்போ தெரிய வரும், அண்ட் டாக்டர்ஸ் எப்போ செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் போவீங்க இல்லையா, அந்த ஸ்கேன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் தான். ஸோ வெஜினாக்குள்ள உங்களுக்கு எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போதே வந்து உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டை உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் மந்த்தில் இருந்தீங்கன்னா, முதல் ஸ்கேன் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹார்ட் பீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 ஆரம்பித்து 160 வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க ஹார்ட் பீட் வந்து 130 இருந்ததுன்னா மேல் பேபி, கம்மியாக இருந்தால் மேல் பேபி, அப்புறம் வந்து கூட இருந்தால் ஃபீமேல் பேபி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து கன்ஃபார்மாக அது நம்பிடாதீங்க, அது உண்மை கிடையாது. பிகாஸ் என்னோடய பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் நிறையா இருந்தது. பொண்ணு சொன்னாங்க கடைசியில் வந்து ஐ காட் மேல் பேபி. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். பட் ஹார்ட் பீட் வந்து நார்மலாக வந்து 120 160 வரைக்கும் இருக்கலாம், சம்டைம்ஸ் அது 180 கூட ஆகலாம். இந்த ஹார்ட் பீட் ஏன் ஏறுது, ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய வேலை, நமக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன், நமக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர், இதை பொறுத்து குழந்தையோட ஹார்ட் பீட்டும் வந்து ப்ரிப்பேர் ஆகும். இப்போ நாம் வந்து ஸ்கேனுக்கு செக் பண்ண வரதுக்கு முன்னாடி வந்து ஐயோ ஸ்கேனில் என்ன வரப்போதோ, நல்லா இருக்குமான்னு தெரியலையே, எனக்கு ஸ்கேனில் கரெக்டாக இருக்குமான்னு தெரியலையே அப்படிலாம் பயங்கரமாக டென்ஷனோடவே வந்து அந்த ஸ்கேனுக்கு வந்தோம் அப்படின்னா, அப்போ வந்து கண்டிப்பாக வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து பயங்கரமாக ரீஸ் ஆகிருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா குழந்தையோட ஹார்ட் பீட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கும். ஸோ கூட குறையிறதுக்கிறது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஜென்ரலாக வந்து 120 160 வரைக்கும் இருக்கலாம். இந்த 160ங்கிறது சில பேருக்கு 162 180 எப்படி வேணாலும் வந்து ப்ரிஃபர் ஆகலாம், அது வந்து ப்ராப்ளமே இல்லை. அண்ட் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட முதல் டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன்லேயே வந்து தெரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த ஹார்ட் பீட்டை நான் எப்போ கேட்கலாம், எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து ஹார்ட் பீட் வச்சு கேட்கறதுக்கு வந்து 10 weeks 12 weeks வரைக்கும் ஆகிடும் கண்டிப்பாக. இந்த 12th week பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் வயிற்றில் நல்லா வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து நீங்களே கேட்க முடியும், நீங்களே உணர முடியும். ஸோ அந்த ஹார்ட் பீட் எப்படி இருக்கும்னா, நாம் வந்து நெஞ்சில் கை வச்சு டிக் 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 எப்படி நமக்கு லெப்டப் சவுண்ட் கேட்குதோ அதே ஃபீலில் தான் இருக்கும். வயிற்றில் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் லெப்டப் லெப்டப் சவுண்ட் கேட்கும். சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் கேட்காது, ஹார்ட் பீட் கேட்கலன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன் வரும், ஐயோ குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்குது, ஒரு வேளை ஒரு குழந்தைக்கு எதுனா ஆயிருக்குமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் தேவையில்லாத டென்ஷன் இருக்காதுங்க. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க வீட்டில் டாக்டர் வச்சு அழகாக செக் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கேன்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும்போதும் அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குங்கிறத ஒரு கட்டாயம் மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் குழந்தை வந்து வயிற்றில் ரொம்ப நேரம் ஸ்லீப்பி மூட்ல இருந்தாலும் ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டே இருந்தாலும் ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு கேட்காது. ஸோ அந்த டைமில் வந்து இது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வயிற்றில் வச்சு கேட்டீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து உங்களால் கேட்க முடியாது. மற்றபடி எல்லா டைமுமே வந்து நீங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து கேட்கலாம். ஸோ இந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், இதுக்காக நம்ம டென்ஷனாக வேண்டிய அவசியம் இல்லை. இது கூட குறைய இருக்குது அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு ப்ராப்ளம் எதுவும் வரப்போகிறது இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எப்பவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஒருவேளை இந்த ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது ரொம்ப கூட இருந்தாலும் குழந்தையோட ஹார்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்போ வந்து எக்கோ எடுக்க சொல்லுவாங்க டாக்டர். எக்கோ எடுக்க சொன்னாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப டென்ஷனாக வேண்டிய அவசியம் இல்லை. ஹார்ட் எக்கோவில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் என்னென்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்கள் வயிற்றில் குழந்தை வளரும் போதே அதை வந்து ஜைனகாலஜிஸ்ட் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எக்கோ எடுக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான், அதனால உங்களுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்ட அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் என்ன ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான ப்ரெக்னன்சி டிப்ஸை பேரண்டிங் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டி கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.